வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே முடிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்ச் பாக்ஸை பாருங்க, இந்த மேட்ச் பாக்ஸை பாருங்க, ஒரு காலியாக இருக்கிறது நல்லா தெரியும், ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து இங்கே பாருங்க, நான் ஒன்றுமே பண்ணல, இதை வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க எப்படி இந்த மேஜிக், ஒன்றுமே இல்லாத பாக்ஸில் தீக்குச்சி வந்தது எப்படி. இப்போ நான் வந்து காலி மேட்ச் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த மேட்ச் பாக்ஸில் இந்த 1 ரூபி காயினை நான் உள்ளே போட்டேன், உள்ளே போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே 2 மேட்ச் பாக்ஸ் இப்படி ஒன்று வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க நான் எதுவுமே பண்ணல. இப்போ போய் நம்ம சேவ் பண்ணோம்னா சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே வச்சோம்னா இந்த டப்பாவில் நம்ம காயின் போட்டோம், ஆனால் இப்போ காயின் வந்து இந்த டப்பாவில் தான் இருக்கும். பார்ப்போம் நம்ம இங்கே பாருங்கள், காயின் வந்து இந்த பாக்ஸில் வந்துச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 10 ரூபி நோட் இருக்குது, அதை கூட கொஞ்சம் பெரிய சைஸான பேப்பர் இருக்குது, அடுத்து ஒரு பென்சில் இருக்குது. சரி இப்போ நம்ம மேஜிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 10 ரூபீஸ் நோட் கூட தான் பென்சில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து குத்தி பார்ப்போம், பார்த்துக்கோங்க குத்திக்கேன், எங்கேயும் எதுவுமே பண்ணலை, குத்திக்கேன். இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ பார்ப்போம், எடுத்தாச்சு, அதுதாங்க ஓட்ட தெரியலீங்க. ஆனால் 10 ரூபீஸ் நோட்டு இன்னும் ஓட்டையாகவே இல்லை, பார்த்துக்கோங்க எங்கேயும் ஓட்டையே உழுகலை. ஆனால் இந்த பேப்பரில் ஓட்ட இருக்குது, இந்த ஓட்ட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். நான் வந்து ஒரு செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸ்க்குள்ளே போட போகிறோம், பாருங்க இப்போ கார்டு எல்லாம் பாக்ஸ்க்குள்ளே போட்டாச்சு, பாக்ஸ்க்குள்ளே போட்டாச்சு. நம்ம வந்து மேஜிக் பண்ண போகிறோம். இந்த மேஜிக் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்க மறுபடியும் கார்ட் மேஜிக் பண்ண போகிறோம், பாருங்க கார்டு இங்கே இருக்குது. இப்போ பாருங்க கார்டு காண போயிடுச்சு. இப்போ பாருங்க என்கிட்ட வந்து ஒரு காயின் இருக்கு, இப்போ வந்து பாருங்க மேஜிக் பண்ணேன். இப்போ பாருங்க எங்கே ஒரே காயின் தானே இருந்துச்சு, 1, 2. இப்போ பாருங்க என்கிட்ட ஒரு லெமன் இருக்கு, இப்போ நம்ம வந்து இந்த லெமனை அப்படி மேலே போட்டோம்னா உள்ளே போகாது. இப்போ பாருங்க பாருங்க லெமன் உள்ளே போயிடுச்சு, எப்படி உள்ளே போச்சு அவன் தெரியுமா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கார்ட் மேஜிக் பார்க்க போகிறோம், பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸ் தான். நான் வந்து இப்போ காரை போடுவேன், நீ வந்து ஸ்டாப் சொல்லணும், ஸ்டாப். இந்த கார்டை எடுத்து பாருங்க, வந்து பாருங்க காடை வந்து உள்ளே வச்சுட்டேன், உள்ளே வச்சோன்னே. இந்த டாப் கார்டு உங்களோட தான், நோ. இந்த கார்டு உங்களோட தான், நோ. பாருங்க அந்த காடை வந்து இந்த கைக்கு மாட்டுவேன், பாருங்க இப்போ இந்த காடு தான் உங்கள் காடு, கரெக்டாக கரெக்ட். இப்போ பாருங்க என் கையில் வந்து ஒரு காயின் இருக்குது, என் கையில் எதுவுமே வந்தேன், பாருங்க வந்து என் கையில் இருக்கிற காயின் வந்து உள்ளே போய் உள்ளே போயிடுச்சு, பார்த்துக்கோங்க இந்த கையில் இருந்த.
இப்போ அதனால் நான் அந்த சேஃப்டி பின்னையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பாருங்கள் என்னென்ன, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க தெரியும், இதை ஒன்றுமே பண்ணவே முடியல. இப்போ வந்து இது என்ன பண்ணோம்னா, ஓப்பனே பண்ணாமல் இது வந்து தனித்தனியாக எடுக்க முடியுமா? ஏன் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எடுக்க முடியாது. இப்போ வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். பாருங்க எதுவுமே கட் எங்கேயுமே கட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க எதுவுமே கட் பண்ணவே இல்லை, இதுவும் கட் பண்ணவே இல்லை. நீங்கள் நீங்கள் வேணால் எதுவுமே செக் பண்ணி வேணால் பாருங்க. பாருங்க நான் எல்லாமே எங்கேயுமே கட் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எம்டி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.